ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மெதுவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான இந்த மெதுவடை வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பரான இந்த மெதுவடை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்க போகிறேங்க இது வந்து காக்கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு வரும் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க விழுந்த வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருனாலும் வச்சுக்கலாம் இல்லை நார்மலா வெளியே வச்சு ஊற வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் நார்மலாக வெளியவே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை தண்ணியை நல்லா வடி மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க நிறைய குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கம்மி குவான்டிட்டி போடுறதுனால நான் மிக்சிலேயே போட்டு எடுத்துக்கிறேன் இதோட ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு வந்து சூடாகாமல் இருக்கும் நான் வந்து ரொம்ப அதிகமாக ஐஸ் கியூப் சேர்த்தல மிக்ஸி அரையும் போது சூடாகாமல் இருக்கிறக்காக சும்மா ஒரே ஒரு ஐஸ் கியூப் மட்டும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இல்லைன்னா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்து நீங்க வந்து அரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா தண்ணியாட்ட போயிடும் அப்புறம் உளுந்து வடை வந்து போடுறதுக்கு வராது அதனால உளுந்து அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டே நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கை விட்டு கிளறி கிளறி விட்டு அப்பப்ப ஜார்ல இருந்து உளுந்து மாவு எடுத்து விட்டீங்கன்னா நல்லா ஈஸியாவே அரைப்பட்டு வரும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கெட்டிமா அரைச்சிருக்கோம் இதுல அரிசி மாவு எதுவுமே சேர்க்க வேணாங்க இந்த மாதிரி மாவு வந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க இந்த மாதிரி கலக்கி விடும் மாவு நல்லா வந்து உப்பி நம்மளுக்கு வந்து பொசு பொசுன்னு வரும் அந்த மாதிரி நல்லா வந்து கையில நல்லா வந்து கலக்கி விடுங்க இப்ப நான் எந்த மாதிரி மெத்தட்ல பண்றேன்னா அதே மாதிரி மெத்தட்ல ஒரே ஈவனா ஒரே சைட்ல நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து நம்ம கலக்கி எடுத்துட்டோம் இதே நீங்க கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து செய்ய வேண்டியது இல்லை இப்ப உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கறேன் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கிறேங்க இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலா வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இதோட காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல மாவு வந்து எந்த மாதிரி நல்லா அடிச்சடித்து கலந்தமோ அதே மாதிரி நல்லா அடிச்சடித்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து அடிச்சடித்து கலக்கும் போது நல்லா மாவு வந்து நம்மளுக்கு உப்பி வரும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்காக இந்த மாதிரி நல்லா கை விட்டு அடித்து கலந்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து நம்ம எப்படி தட்டி வந்து எண்ணெயில போடுறதுன்னு காமிக்கிறேன் மாவு தட்டி வடையா நம்ம எண்ணெயில பொறிக்கிறதுக்காக பக்கத்துலயே தண்ணி வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணுங்க கையில் நல்லா தண்ணியை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸ்க்கு மாவை எடுத்து இந்த மாதிரி கை விரலுக்கு நடுவில் வச்சு ஓட்ட போட்டு நம்ம போட்டோம்னா கையில ஒட்டாம அழகா மாவு வந்து நம்மளுக்கு விழுகுங்க இப்போ நான் உங்களுக்கு எண்ணெயில போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ வடை போடுறதுக்கு தேவையான ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திட்டு அப்படியே வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க இப்போ நல்லா தண்ணியில் கையை நினைச்சிட்டு தேவையான அளவுக்கு மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில வந்து தட்டிக்கோங்க நம்மளுக்கு அப்படியே உருட்டும் போதே அழகாக உருண்டு வரும் நம்ம தண்ணி வந்து நல்லா நினைச்சுக்கணும் கையில அந்த தண்ணியில வச்சு நம்ம வந்து கையில மாவை தொட்டு நம்ம போடும்போது ஈஸியாக நம்மளுக்கு விழுகுங்க மாவு அழகா ஓட்டையாட விழுகும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும் போட்டோன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்ல பொறிஞ்சு வரக்கூடாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பாருங்கள் கொஞ்சமாக வந்து போட்டு பார்த்தேன் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம உளுந்து வடைகளை போட்டு நம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு தேவையான அளவுக்கு மாவு வந்து கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி அழகாக ஓட்ட போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டீங்கன்னா இருந்து அழகாக வலிக்கிட்டு நமக்கு உளுந்து வடை வந்து விழுக ஆரம்பிக்குங்க அந்த மாவு வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது இப்போ ஒவ்வொரு வடையும் நான் அதே மாதிரி தான் போட போகிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்காக எல்லாம் வாங்க வேண்டியதே இல்லை இப்போ நிறைய மார்க்கெட்டில் உளுந்து வடைக்குன்னே மிஷின் வருது ஆனால் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு இல்ல அழகா நம்ம கையில் தட்டி போட்டாலே சூப்பராக நம்மளுக்கு உளுந்து வடை வருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வடை போட்டு எடுக்கும் போதும் கண்டிப்பாக வந்து தண்ணியில் கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை தொட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் உளுந்து வடை சூப்பராக ஓட்டையோடு வரும் இப்போ உளுந்து வடை வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு அழகா நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போ இந்த அளவு கலர் வந்தாலே போது இப்போ நான் வந்து வெளியே எடுத்துறேன் இப்போ மீதம் இருக்கிற மாவையும் அழகா வந்து இதே மாதிரி உளுந்து வடைகள் வந்து நான் போட்டு எடுத்துக்க போறேங்க ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மாவை அரைக்கும் போது ரொம்ப தண்ணியா இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வடை போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கையில வந்து ஈஸியாக வரும் அவ்வளோ தான் இப்போ மீத இருந்த எல்லா வடையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க சூப்பராக நம்மளுக்கு உளுந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக மேலே வந்து நல்லா மொறு மொறுணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் வடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான இந்த வடையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்